இளந்தமிழ் ஆர்வலர் என்னுடைய தலைப்பினுடைய ஒரு கருத்து வைங்க. என்னோட இருக்கக்கூடிய இந்த வெள்ளச்சூழல், இந்த திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து எல்லாவற்றிலும் எப்படி விளம்பரத்தை தேடிக்கொண்டு அலைந்தார்களோ அதே பாணியில் இன்றைக்கு இந்த 5 மாவட்டங்களிலே பெய்த இந்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பெருக்கை, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட நேர்மையும் விசுவாசமும், ஒரு என்ன சொல்கிறது, எந்த விதமான நேர்மைத்தன்மையும் இல்லாமல் 3 நாட்களுக்கு பிறகு தான் வந்து முதலமைச்சர் வந்து வெளியவே தென்படுகிறார். அமைச்சர்கள் சார்ந்த அந்த கூட்டத்தை கூட தலைமை செயலகத்திலே தலைமை செயலாளர் தான் வந்து கூட்டினார். முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் முதல்ல ஆரம்பத்தில் நடக்கலை. ஆனால் தொடர்ந்து பொய்களை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக்கொண்டு அங்கங்கே போய் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஃபோட்டோ ஷூட் என்று சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் பூராவும் மக்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில் இன்றைக்கு திமுக பரிதவித்து போய் நிற்கிறது. காரணம், இந்த பெருமழை புயல் வெள்ளம் போன்ற விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து இந்த பருவ காலத்தில் இந்த சீசனில் இதை போன்ற பெருமழை வருவது என்பது அண்மை காலமாக ஒரு கடந்த ஒரு 10 காலமாக இயல்பான ஒன்றாக ஆய்வு. வெள்ளப்பெருக்கு எடுக்கல புயல் வரலைன்னா கூட மழை வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ அது காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், இது சம்பந்தப்பட்ட ஒரு சர்வதேச சிக்கல். கண்டிப்பாக அப்போது நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய அந்த மழை நீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை தூர்வாரினீர்களா என்பது முதல்ல உள்ள கேள்வி. இதுக்கு அடுத்தாற்போல் சென்னையினுடைய மாநகரத்தின் மேயர் திருமதி பிரியா கடந்த ஆண்டு நவம்பரில் மழை பெய்த போது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவர்களுடைய வாக்குமூலம் 4000 கோடி ரூபாய்க்கு சென்னை மாநகரத்தில் இந்த மழை நீர் வடிகாலுக்காக மாத்திரம் நாங்கள் செலவழித்து முடித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பணம் என்னாச்சு, நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள் என்று கேட்டால் திமுகவுக்கு கோபம் வருகிறது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கடும் சினம் வருகிறது. கேட்டால் அதான் அந்த விளம்பர அரசியல் பித்தலாட்ட திமுக என்ன சொல்கிறாங்க, 47 காலத்தில் இல்லாத மழை 60 சென்டிமீட்டர், இந்த புயல் மழை பொழிந்து கொண்டிருந்த போது திமுக என்ன சொன்னாங்க, ஒரே நாளில் 34 சென்டிமீட்டர். நீங்கள் வார்த்தைகளை கவனிக்கணும், 34 சென்டிமீட்டர் மழை பொழிந்து விட்டது 2015 விட இது சவாலான சிக்கல். இது அப்பட்டமான பொய். 2015 அந்த பெருமழைக்கு முந்தின நாள் ஒரு சில மணி நேரங்களில் 20 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. பல மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை விட்டு பெய்யாமல் ஒரே அடியாக கனமாக பெய்ததின் விளைவாக அன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிறகு படிப்படியாக வேலை நடந்து ஒரு வாரத்திற்கு அம்மாவுடைய ஆட்சியில் ஒரே நாளில் எவ்வளோ மழை பெஞ்சு தெரியுமா, 550 மில்லிமீட்டர். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியிலேருந்து வீட்டுக்கு வந்து அமர்கின்றேன், தொடர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தேன் 1.5 நாட்களாக. இந்த கையில் இருக்கு அந்த புள்ளி என்கிட்ட நானே. ஆ சொல்லுங்க. அந்த அதை விட அதிகமான மழை, அதிகமான மழைன்னு சொல்றது அந்த நெருக்கடிக்கு காரணம் ஒரு சில மணி நேரங்களில் 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது தான். நீங்க 550 சென்டிமீட்டர் என்பது 5.5 மில்லிமீட்டர். அப்போ அது ஒரு நாளைக்கு அவங்க கணக்கு பிடிப்பா, மில்லிமீட்டர் என்பது குறைவு, 5.5 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தான் கூட அதை விட மில்லிமீட்டர். ஆமா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதை சாட்டாக காட்டி 34 சென்டிமீட்டர் இப்போ போயிடுது, 34 சென்டிமீட்டர் ஒரு நாளைக்குள்ள இல்லை, இந்த புயல் நடந்த அந்த அந்த சார்ந்த நிகழ்வுகள் நடந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒட்டு மொத்தமாக அன்றைக்கு அறிவிக்கும் போது 34, அதுக்கப்புறம் 60ங்கிறாங்க. எவ்வளோ மழை பொழிந்தது தெரியாது, யாருக்கும் தொலைக்காட்சி இல்லை, மின்சாரம் இல்லை, இன்டர்நெட் இல்லை, நியூஸ் பேப்பர் வரல, என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ அவர்கள் சொல்லுவது தான் நிகழ்ச்சி. இப்போது அடுத்த கட்ட பொய் என்ன சொல்கிறாங்கன்னா, 98 விழுக்காடு நாங்கள் மின்சாரத்தை வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டோம். நான் இருக்கக்கூடிய பகுதியில் மணப்பாக்கத்தில் நேற்று மாலை 5 மணி அளவுக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு தான் திருவற்றியில் என் நண்பர் வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்பாடப்போ தான் மின்சாரம் வந்திருக்குதுன்னு சொல்கிறார். உடனே இவங்க சொல்லலாம், இந்த 2%ல இது வராதா என்று
இந்த நக்கல் கேள்வியை கேட்பதற்குத்தான் திமுக, திமுகவை சார்ந்தவர்கள், சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திமுக சார்பில் பேசக்கூடியவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, 4,000 கோடி ரூபாய் தொகை என்ன ஆனது, ஜெர்மன் வங்கியிலே இந்த உள்கட்டமைப்பை நீங்கள் சீராக்குவதற்கும் புதிதாக அமைப்பதற்கும் வாங்கிய தொகை என்னானது, ஆசிய வளர்ச்சி வங்கியில் வாங்கியது என்னானது, மத்திய மாநில அரசாங்கங்கள் இது போன்ற பணிகளுக்காக இதுவரை விடுவித்த தொகையின் கதி என்ன என்பது தான் அந்த கேள்வி. வெறும் 4,000 கோடி இல்லை. நடிகர் விஷால் கேள்வி கேட்டு விட்டார் என்று சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள், அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், வெளியே பேசக்கூடியவர்கள், தொலைக்காட்சிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், மிக தரக்குறைவாக அவர், நீ நடிகன் தானே, நீ எப்படி கேட்கலாமே, நடிகை இந்த நாட்டினுடைய வாக்காளர் இல்லையா, இந்த நடிகன் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் யாரு, அதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க அந்த விமர்சனத்தை, நான் சொல்லல, என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும், இந்த விமர்சனத்தை வைப்பவர்களிடம் நீங்க அதை கேளுங்க. எப்படி அந்த கேள்வியை, அப்ப அவங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், மேயர் பிரியா அவர்களை கேள்வி கேட்டால் அதை வந்து அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் தரந்தாழ்ந்து பேசுகிறார்களே தவிர, கேட்கிற கேள்விக்கு உரிய பதில் இல்லை. 4,000 கோடி ரூபாய்க்கும் இல்லை, அதற்கு மேலாக ஜெர்மன் வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, மத்திய மாநில அரசாங்கம் ஒதுக்கியது, இது போக 1,000 கோடி ரூபாய் வட சென்னைக்கு மாத்திரம் மழைநீர் வடிகாலுக்காக செலவிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,000 கோடி வட சென்னைக்கு மட்டும். இளந்தமிழ் ஆர்வலன், வட சென்னையில் புளியந்தோப்பு, வியாசர்பாடி, கன்னிகாபுரம், ஆட்டுத்தொட்டி, இங்கெல்லாம் போய் பாருங்களேன், வடிஞ்சிருச்சா, வடி எப்படி வடியும், 1,000 கோடி எங்கே, அதான் கேள், இதுதான் மக்கள் கேட்டு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இருங்க, நீங்கள் பணம் கொடுங்க, பால் கொடுங்க, ரொட்டி கொடுங்க, மக்கள் அதற்காக இல்லை, மக்களுடைய சுயமரியாதையை மீண்டும் மீண்டும் இந்த திமுக தட்டி பார்த்து கொண்டிருக்கிறது, தக்க பாடத்தை மக்கள் உரிய கட்டத்தை எடுத்துக்கிறேன்.